லெட்ஸ்கோ த ஸ்டார் பாம் ரிட்டன் பை ஜேன் டைலர் இட் ஹாவ் ஃபைவ் ஸ்டான்சாஸ் த பஸ்ட் ஸ்டான்சா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ்வை ஒண்டர் வாட் யூ ஆர் எக்ஸ்பிளைன் தமிழ் எக்ஸ்பிளைன் மின்னும் மின்னும் சின்ன நட்சத்திரமே நீ ஒரு அதிசயம் என நான் உணர்ந்தேன் அப் அபவ் த ஓல்சோ ஹை லைக் எ டைமண்ட் இன் த ஸ்கை மேலே வானத்தில் நீ இருக்கையிலே வானத்தில் வைரம்போல் நீ ஜொலிக்கிறாய் வானத்தில் வைரம்போல் நீ ஜொலிக்கிறாய் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர் மின்னும் மின்னும் சின்ன நட்சத்திரமே நீ ஒரு அதிசயம் என நான் உணர்ந்தேன் சயன்ஸ் WHEN வென் த சன் இஸ் கான் வென் ஹீ நத்திங் சயின்ஸ் அப்பான் வானத்தில் சூரியன் மறைந்தவுடன் அவர் எதுவும் பிர போது தென் யூ ஷோ யுவர் லிட்டில் லைட் ட்விங்கில் ட்விங்கில் ஆல் த நைட் பின்பு உனது சிறு ஒளி தெரியும் இரவு பொழுது முழுவதும் மின்னும் அதாவது சூரியன் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் அதோட ஒளி தெரியாது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இரவு வந்து ஸ்டார்ட் ஆகுது இரவு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஒளி தெரியும் அது இந்த இரவு ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஒளி அப்படிங்கிறாங்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் ஆர் மின்னும் மின்னும் சின்ன நட்சத்திரமே நீ ஒரு அதிசயம் என நான் உணர்ந்தேன் தென் த ட்ராவலர் இன் த டார்க் தேங்க்ஸ் யூ ஃபார் யுவர் டின்னி ஸ்பார்க் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இரவு நேரத்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இரவு நேரத்தில் பயணம் செய்யும் பயன பயணிகளுக்கு உங்களுடைய சிறிய தீப்பறி போன்ற ஒளிக்கு அவர்கள் நன்றி சொல்லிடுவார் பிக் ஏனென்றால் பிகாஸ் ஹீ குட் நாட் சி விச் வே டு கோ இஃப் யூ டிட் நாட் ட்விங்கிள் ஸோ அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஒளியை ஒளியை வந்து கொடுக்கலன்னா அவங்க வந்து என்ன பண்ண முடியாது கரெக்டாக ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து எல்லோருமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு பட் ஒன்ஸ் அகோ ஒரு காலத்தில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நவ் ஆல்சோ இட்இ இட் ஈஸ் யூஸ் இப்போவும் யூஸ்ஃபுல் தான் இருந்தாலும் ஒன்ஸ் அகோ ஒரு காலத்தில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த நிலவு ஒளி நட்சத்திர ஒளியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அவங்க இரவு நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து ஃபார்மிங் விவசாயம் அதுகளுக்கெல்லாம் வந்து இந்த ஒளியை வச்சு இந்த ஒளி வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூஆர் மின்னும் மின்னும் சின்ன நட்சத்திரமே நீ ஒரு அதிசயம் என நான் உணர்ந்தேன் இந்த டார்க் ப்ளூ ஸ்கை யூ கீப் அண்ட் ஆஃப்டர்ன் த்ரோ மை கர்டைன்ஸ் பீப் நீங்கள் வைத்திருக்கும் அடல் அடர் நீல வானத்தில் பெரும்பாலும் என் தி திரைச்சீலை வழியாகவே நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்னென்னா நீங்கள் வைத்திருக்கும் நீல வானத்தில் நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்கன்னா நீல வானத்தில் தான் இருக்கிறீங்க பெண் பெரும்பாலும் என் திரைச்சீலை வழியாக நீங்கள் ஒருபோதும் கண் மூடுவதில்லை அப்படிங்கிறாங்க அப்போ ஃபார் யுவர் நெவர் சட் யுவர் ஐஸ் டில் த சன் இன் த ஸ்கை அப்படின்னா ரிமைன் இன் த டார்க் ப்ளூ ஸ்கை யூ கீப் அண்ட் ஆஃப்டர்ன் த்ரோ மை கட்டைன் ஸ்பீப் ஃபார் யூ நெவர் சட் யுவர் ஐ டில் த சன் ஈஸ் இன் த ஸ்கை அதாவது உங்களோட கண்கள் அதாவது நீங்கள் வைத்திருக்கும் அடர்நீள வானத்தில் பெரும்பாலும் பெரும்பாலும் என் திரு திரைச்சிலை வழியாக நீங்கள் பார்ப்பேன் திரைச்சில திரைச்சிலை வழியாக என்னுடைய திரைச்சி அதாவது வீட்டுக்குலேருந்து நான் வந்து உங்களை பார்ப்பேன் ஒரு இமேஜின் ஜஸ்டி ஜஸ்ட் இமேஜின் ஃபார் யூ நெவர் சட் யுவர் ஐ உங்களுடைய கண்களை வந்து நீங்கள் மூடுவதில்லை எது வரைக்கும்னா டில் த சன் இன் த ஸ்கை அதாவது சன் வந்து ஸ்கைல தோன்ற வரைக்கும் நீங்கள் வந்து கண்களை மூடுவதே இல்லை ட்விங்கில் ட்விங்கில் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர் மின்ன மின்னும் சின்ன நட்சத்திரமே நீ ஒரு அதிசயம் என நான் உணர்ந்தேன் அஸ் யூஆர் பிரைட் அண்ட் டின்னி ஸ் பார்க் லைட்ஸ் த ட்ராவலர் இன் த டார்க் தோ ஐ நோ நாட் வாட் யூ ஆர் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அஸ் யூ பிரைட் அண்ட் டின்னி ஸ்பார்க் உங்களுடைய பிரகாசமான சிறிய ஒளி லைட்ஸ் த ட்ராவலர் இன் த டார்க் அவங்களுக்கு வந்து இருட்டல் பயணி பயணிகளுக்கு வந்து எப்படி போகணுங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தோ ஐ நோ வாட் ஐ நோ நாட் வாட் ஆர் நீங்கள் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்றும் இந்த வரைக்கும் நீங்கள் வந்து யாருன்னு எனக்கு தெரியலை இப்படி வந்து இது வந்து இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படி கூட வச்சுக்கலாம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மின்னும் மின்னும் சின்ன நட்சத்திரமே மின்னும் மின்னும் சின்ன நட்சத்திரமே நீ ஒரு அதிசயம் என நான் உணர்ந்தேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து எப்போதுமே வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் என்றைக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த போயத்தை வந்து இந்த பா இந்த பாம் வந்து சொல்கிறாங்க